அவர்களின் தாயை பத்தி. ஆயிரம் ஆயிரம் கோயில்களை விட ஆத்தா மேலடா, நபிகள் நாயகம் சொர்க்கம் என்றது தாயின் காலடா. ஆயிரம் ஆயிரம் கோயில்களை விட ஆத்தா மேலடா, நபிகள் நாயகம் சொர்க்கம் என்றது தாயின் காலடா. கோயில் கருவறையில் சிற்பத்திற்கு பாலாபிஷேகம் செய்வார்கள். கோயில் கருவறையில் சிற்பத்திற்கு பாலாபிஷேகம் செய்வார்கள். தாயோ கருவறையில் இருந்து வெளியே வைத்து பாலாபிஷேகம் செய்வாளே. ஆண்டவன் கூட படைப்பான் காப்பான் அழிப்பானே, நல்ல தாயோ படைப்பால் காப்பால் அழிக்க மறுப்பாளே என்று எழுதினேன். ஆகவே சரணம் என்ன சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது? பல்லவி தாய் சரணம் நண்பர்கள் என்று சம்பந்தம் இல்லையே என்று கேட்டால், ஒரு இயக்குனரிடம் ஒரு கவிஞன் சம்பந்தம் இல்லை என்று கேட்டால் அவன் சொல்லும் பதில் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று கேட்கக்கூடாது. சரி, சரணம் நண்பர்கள். உடலின் மானம் காக்க உடுத்துவது ஆடையாகும், உயிரின் மானம் காக்க உடுத்துவது நட்பாகும். இப்படி பல தாயின் கருவறை குழந்தைகளாக இருந்தோம், ஒரே தாயின் கருவறையில் உட்கார்ந்திருக்கிறோம் என்று எழுதிய பாடல் ஒரு கவித்துவமான அழகோடு படைக்க வேண்டும் என்றால் அந்த இயக்குனர் தமிழ் படித்தவனாக இருக்க வேண்டும். உமாகாசியா என்றால் அது வேற ஒரு ரகம். பொய்கையனும் நீர்மகனும் பூவாடை போர்த்தி நின்றார். இந்த பாடல் இன்னும் பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் இருக்கும். பொய்கையனும் நீர்மகளும் பூவாடை போர்த்தி நின்றால், தென்றல் எனும் காதலனின் கை விளக்க வீர்த்து நின்றார். இப்படி திரைப்படத்திலே ஒரு கவிஞன் மட்டும் ஆறு தேசிய விருது, ஏழு தேசிய விருது, எட்டு தேசிய விருது பெறுகிறான் என்று சொன்னால், அவன் வானமகள் நாடுகிறாள், வேறுபடை பூணுகிறாள், பூமரங்கள் சாமரங்கள் என்று கவித்துவமாக எழுதுகிறான். ஹார்ட் பீட்டிலே, நேட்டு போட்டிலே, ரோட்டிலே என்று எழுதவில்லை. உண்மையிலே இவருக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு கவிஞன் ஒரு கற்பனை விதை உட்கார்ந்திருக்கிற பாருங்க, இங்கே ஒரு அருமையான பாடலாசிரியர் உட்கார்ந்திருக்கிறார். அங்கே உட்கார்ந்திருக்க பாடலாசிரியர் ஒருவர், நானே இசைஞானி இளையராஜா நடத்திய திரைப்பட பாடலாசிரியர் போட்டியிலே 25,000 பேருக்கு மேல் கலந்து கொண்ட பாட்டிலே தேர்வு செய்து தங்க பேடப்பட்டு அழைகள் எழுதினேன். நானே அவர்களிடம் உங்கள் படத்துக்கு நான் பாட்டை நான் எழுதவில்லை, கொடுத்தேன். அவர் தான் உட்கார்ந்துருக்கிறார் ஒருவர் இந்த மேடையிலே. அவருடைய வரிகள், வேருக்கு நீர் ஊத்தித்தான் பாரு, வேருக்கு நீர் ஊத்தித்தான் பாரு. அவர் எழுதுறார், அந்த கவிஞர் இங்க உட்கார்ந்திருக்கிறார். வேருக்கு நீர் ஊத்தித்தான் பாரு பூக்களின் பேர். அவர்தான் எத்தனையோ நூறரசு ஓரரசு யாரரசோ வரலாம், பேரரசு வெற்றியை எவனும் பெற முடியாது. அருமையான கவிஞர், பாட்டு தான் அவன் போனேன். எங்க ஊருக்கார தான், எங்க ஏரியாக்கார். நாங்கெல்லாம் கவியரங்கத்தில் பேசுவோம். ஐயா ராஜன் அவர்கள் பேசிய பேச்சு முத்து முத்தாய்ப்பு. அண்ணன் சுரேஷ் அவர்கள், அண்ணன் தேனப்பன் அவர்கள் அங்க பாருங்க உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் ராவலே இருக்க பாத்தீங்களா, சொல்லவா எல்லாம் ராதா. ராஜா ரமேஷ், ரமேஷ் அண்ணன், ரமேஷ் கண்ணன், அங்கிட்ட ஒரு ஆறு, இன்னொரு ஆறு யாரு, ரவி மரியா, எல்லாம் ராவா பிடிச்சிருக்காரு. பூவான வெற்றி உன் மாலையில் போட ராவாக வந்து வாழ்த்துக்கிறார்கள். எத்தனை இந்த ரா சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னொரு ஆறுதா ராஜா முருக்கு, ரெண்டு ரா பேரரசு, ரெண்டு ரா ரெங்கநாதன் அதை சொல்ல பார்த்தீங்களா, அதான் ரெங்கநாதன். எல்லாம் ராராவிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். இப்போ சொல்லும் போது கூப்பிடும் போது என்ன கேட்டாங்க, ரொம்ப நேரம் பேசுறாருங்க. ஏன்னா நானும் ரொம்ப நேரம் பேசுறதே கிடையாது, ஒரு ரெண்டு மணி நேரம், ஒரு மணி நேரம் தான் பேசுவேன். தம்பி தம்பி தெரியும், நன்றி வணக்கம் உண்டு. ஸ்ரீகாந்த சேவா நல்லா கேட்டுங்க. மான்வேட்டைக்கு வந்து நான் இந்த படம் வேணான்னு தூக்கி போட்டேன், போச்சு. கஷ்டப்பட்டோம், கஷ்டத்தை அடைச்சோம். இதில் ஒழிச்செல்லாம் திரும்ப இன்னொரு ஒரு கோடி போட்டோம். இந்த படம் வரலையானாலும் பரவாயில்ல, தூக்கி அப்படியே போட்டேன் ஓரமாக. நிறைய படத்துக்கு வேலை செஞ்சேன், நிறைய நட்புக்காக போய் எல்லா படத்துக்கும் வேலை செஞ்சேன். அந்த முடிகிறதுக்காக அந்த படத்துக்கு முழுமூச்சாக இருந்தேன். அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய கெட்டு பேர்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. ராஜன்னு சொன்னப்பல 5 கோடி படம் போட்டு 4 லட்சம் ரூபாய் எல்லாமே அவுட் எடுக்கும்போது தைக்கும் போது போல் இந்த மான் வேட்டைக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. படம் எல்லாத்தையும் போட்டோம், பிரசாதத்துலேருந்து டிஐ பண்ணி ஒரு 8,75,000 ரூபாய் பில்லு வருது, என்னால் கட்ட முடியல. என்னடா இந்த படத்தை வட்டிக்கு வாங்கணுமா, அந்த வட்டி கட்ட முடியாதே, எதுக்கு 8 லட்சம் ரூபாய் இல்லை, நம்ம படம் தான், அப்படியே அந்த படம் இருக்கட்டும் அப்படி வச்சுட்டேன் ஒரு 4-5 வருஷமா.
ஆனா கொஞ்சம் பணம் வந்தா கூட டப்பிங் பண்றது எடிட்டிங் பண்றது அது எதனா கொஞ்சம் மாத்தலான்றதுல நான் விடவே இல்லை. ஒரு 50,000 ரூபாய் எனக்கு வருமானம் வந்தா கூட 40,000 ரூபாய் சினிமாவில தான் போடுவேன். ஆனா 5,000 ரூபாய் நான் உதவி பண்ணுவேன். என் வீட்டுக்கு போய் இந்த பணத்தை எடுத்து போய் தான் சாப்பிடணுன்ற எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு தேவையில்லை. எனக்கு என்ன வேணும், ஆடம்பரம் தேவையில்லை. அமைதியாக வந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. உழைக்கிறதுக்கு ஊதியம் வேணும். நம்ம உழைச்சா ஜெயிக்க முடியும். அந்த உழைப்பை மட்டும் போடுன்றதுல ரொம்ப நம்பிக்கையாக இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அப்படி இருக்கும்போது பிரசாத்திலேருந்து என்னால் அவுட்டு எடுக்கவே முடியல. சரி வேணாம், அந்த படத்தை அப்படியே இருக்கட்டும். ஆனால் ஒரு நாள் கூட என் படத்துக்கு மியூசிக் ஆரம்பிச்சிருந்தது ரெக்கார்டிங் பண்ணுறது வரைக்கும் அவுட்டு எடுக்கிறது வரைக்கும் நான் சோர்வாக இருந்தால் கூட ஸ்ரீகாந்த் தேவா ஒரு நாளும் எனக்கு என்னை மிஸ் பண்ணல. ஜி நீங்கள் படம் தெரிஞ்சே தெரியாமல் ஒரு படம் எடுத்துட்டு ஜி, நீங்கள் நான் மியூசிக் பண்ணி கொடுக்க பாருச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆர்ஆர் நல்லா வந்துருச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, என்னை என்கரேஜ் பண்ணேன் ஜி. நான் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு படம் பண்ணேன், எனக்கு அந்த படம் வந்து பெருசாக ஓலையினா கூட அந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருந்து ரொம்ப சின்ன படமாக இருக்கு. அடுத்த ஹீரோ கிட்டலாம் என்ன ஜி ஹீரோ இந்த படம் பாருங்க ஜி, ஆர்ஆரில் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் பார்த்துட்டு ஜி. அப்போ நான் எந்த பணம் கொடுத்தாலும் அவர் வாய்ப்பார், என்னை டிஸ்டர்பே பண்ணாமல் என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் அவர். ஏன்னா நாளைக்கு அப்புறம் மார்கை போடும்போது அவர் இன்றைக்கி வந்து காலையில் ஒரு படத்தினுடைய முக்கியமான ஒரு புது இயக்குனருடைய படத்துக்கு கம்போசிங்கு அந்த இயக்குனரே ஃபோன் பண்ணி ஜி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ஜி, தயவு செஞ்சு அவர் வர முடியாது, எனக்கு கம்போசிங்கில் இருக்கோம், நாங்கள் ஈவினிங் வந்து பார்க்குறனாரு. நான் உடனே சொன்னேன், உனக்கு முதல் படங்க நீங்கள் அவரை வச்சு கம்போஸ் பண்ணுங்கள், நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய படத்துக்கெல்லாம் போயிட்டேன், நீங்கள் வளர்ந்து வரணும், அவர் கண்டிப்பாக உதவி செய்வார்னு அவர் மியூசிக் டைரக்டர் நீங்கள் அங்கே போய் உதவி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அதனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரால் வர முடியல. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை நான் தூக்கி போட்டு இது வேணான்னு போது நான் எடிட்டிங்கில் எல்லாம் முடிச்சுட்டு டிடிஎஸ்க்கு ஒரு ஆளுகிட்ட போனேன். அவர் பேர் வந்து லட்சுமணன். சார் என்கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் இல்லை 1 லட்சம் தான் கொடுப்பேன், இது இருந்தால் பண்ணுங்க அப்படின்னா சார் 1.5 லட்சம் இல்லை எங்க 50,000 கூட பண்ணி தராங்க சின்ன படத்துக்குன்னு, நீங்கள் நல்லா பண்ணுங்க, நல்லா எனக்கு பிடிச்சதுன்னா அவங்களுக்கு 2 லட்சம் தரேன். அவர் கேட்டது 75,000 தான், பணம் கொடுத்துட்டேன். அவர் ஒவ்வொரு டைம் ரீல் பண்ணி பண்ணி காமிக்கும்போது சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் படம், ஏங்க ஸ்ரீகாந்துக்கு அப்புறம் நீங்கள் தாங்க என்ன என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க சார், இது பண்ணிட்டு வாங்க சார், ஏன் சார் 1 கோடி போட்டு சும்மா தூங்கிட்டு இருக்கீங்க, வரீங்க போட்டிருக்கீங்க 3 மாதத்தில் போயிருக்கீங்க, எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ண அந்த டிடிஎஸ் மெட்சிங் லட்சுமன் ரொம்ப எதுவுமே பேச மாட்டார். ஆனால் அவர்கிட்ட போகும்போது எனக்கு கோபம் வரும், என்னங்க வேலையை முடிக்க மாட்டேங்கன்னு. ஆனால் அந்த படத்தை அப்படி என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் இதை தூக்கி திரும்ப போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அதான் சினிமாவில் நம்ம உழைச்சிக்கே இருந்தால் ஏதோ விதத்தில் ஒரு வழிகள் பிறக்கும், உழைப்பு மட்டும் இருக்கணும், நேர்மை இருக்கணும். அப்படி போயிட்டே இருக்கும்போது நான் ஒரு 10-20 படத்துக்கு மேலே போயிட்டு எல்லாருக்கும் நல்லது பண்ணணும், உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொருத்தருக்குள்ள அந்த பணம்னு வரும்போது அதில் மனசு கஷ்டங்கள்லாம் இருக்கும், அதையெல்லாம் தூக்கி போட்டு எனக்கு வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய மகேந்திரகுமார் நாகர் அவர்கள், சேஜி அவர்கள், அவர் வந்து எனக்கு எதார்த்தமாக ஒரு ஷூட்டிங்கில் பார்த்தேன், அந்த படத்துக்கு ஷூட்டிங் வந்தார், அந்த படத்துக்கு அவர் ஃபைனான்ஸ் கொடுத்துருந்தார். என்னை யாருன்னு கூட தெரியாது, என்னை டைரக்டர்னு தெரியாது, ப்ரொடியூசர்னு தெரியாது, சினிமாவில் நான் என்ன இருக்குன்னு தெரியாது, ஏன்னா எனக்கு அறிமுகப்படுத்துறவங்களும் அப்படி தானே இருப்பாங்க. அப்போ நான் சேர்த்துக்கிட்டே ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அப்படியே பழக்கம் 2-3 மாதம் போகுது, சேர்த்து உங்களை பார்க்கணும்னு பார்க்குறேன். ஒரு 2 நல்ல படங்கள் எடுத்து வச்சுருக்காங்க தயாரிப்பாளர்கள், பாதி படம் முடிஞ்சிச்சு, நீங்கள் இந்த படத்துக்கு உதவி பண்ணுவேன். அவர் எதுவுமே பார்க்கல, நல்ல படம் படங்க ப்ரொடியூசர்கள் படம் ஷூட்டிங் மட்டும் நம்ம பண்ணுவோம், நிறைய பிரச்சனைகள் இருக்குனாரு. அந்த ஒவ்வொரு படத்துக்கும் ஷூட்டிங் அவர் வந்துகிட்டே இருந்தார். அவர்களும் நம்மளுடைய சக தயாரிப்பாளர்கள் தான். அப்போ என்னுடைய ஒர்க்கு நான் போகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னப்பா நீ ஒன்றுமே எதுவுமே சொல்ல, நீ ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருமே சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்கு தெரிது, நீ ஏன் வந்து உழைப்பை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, இவ்வளோ படங்கள் பண்ணிக்கிட்டு உன் படம் நான் இருக்கு சேச்சா தூக்கி போட்டு வச்சு வேறு படம் பண்ணுவோம், பெரிய படம் என்ன பெரிய படம், இந்த படத்தை நீ முடி வேணா சேச்சி அதெல்லாம் அப்படின்னு. அப்போ சொல்லும்போது இந்த படத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு, முதல்ல ரிலீஸ் வெளிவாங்க, உங்கள் மேலே வந்து இந்த படம் வரல வரலன்னு சொல்கிறாங்க எல்லாருமே உங்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நம்பிக்கையோடு இதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னதில் எனக்கு ஏதோ ரூபத்தில் உழைச்சால் அந்த உழைப்புக்கு ஊதியம் வரும்னு சொல்கிறதுல எனக்கு தோள் கொடுத்து இந்த படத்தை இன்றைக்கி ஃபஸ்ட் காப்பி வரைக்கும் போய் சென்சார் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் வருதுறான்னா அதுக்கு வந்து மகேந்திரகுமார் நாகர் அவர்கள் தான் காரணம்.
அவருக்கு மனதார வாழ்த்துறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதே போல் என் மீது நம்பிக்கை வச்சு இத்தனை தயாரிப்பாளர்கள் திருமலை உண்மையாக இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதை விட இன்னும் நிறைய தயாரிப்பாளர்களுக்கு, நிறைய இயக்குநர்களுக்கு, தமிழ் சினிமாவுக்கு உழைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த உழைப்பை கொடுக்கறதுக்கு ஆண்டவன் எல்லா வழியிலையும் எனக்கு வழிவகை கொடுப்பாருன்னு நம்பிக்கையோடு இருக்கேன். இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு, மொத்த சினிமா கலைஞர்கள், சினிமா தேசத்தில் அத்தனை பேருக்கும் என் மனதார வாழ்த்துகிறேன். அதே போல் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் பெரிய நடிகர் போகலாம், சின்ன சின்ன நடிகர்லாம் போயிட்டே இருக்கோம் அப்படிங்கும்போது நான் ஒரு படம் பண்ணணும்னு சின்ன முறை யாராலையோ போய் ஒரு சின்ன படம் பண்ணி கொடுக்க, ஒரு 50 லட்சத்தில் 1 கோடியில் போகும்போது சும்மா பண்ணுவாங்க. ஆஃபீஸ் போட்டு கொடுத்தோன்னே அந்த படம் ஆரம்பிச்சோன்னே அந்த டைரக்டருக்கு வந்து தாந்தா அப்படின்ற ஒரு கர்வம் வந்து நான் 2-3 சந்திச்சிட்டேன். 2-3 கோடி விட்ட பிற்படம் ஒரு புது புது டைரக்டர்லாம் உட்கார வச்சு பார்த்தேன், எதுவுமே செட் ஆகலை. நம்ம சின்ன படம் பண்ண வேண்டாம், வேற டைரக்டர் உருவாக்கணும். அப்படி ஒவ்வொரு போட்டு 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 அதுலேயும் ஒரு 10-20 லட்சம் சும்மா போட்டேன் என்னுடைய உழைப்பை. அப்போ ஒரு சித்தர்கள் வழிபாடுல ஒரு படத்தை எடுப்போம், மனிதர்கள் மிருகமாக இருக்காங்க, அப்ப மனிதர்களை அடக்கக்கூடிய சக்தி எங்க இருக்கு? அந்த மனிதர்களுக்குள்ளேயே இருக்கலாம், இல்ல கடவுள் ரூபத்துல வரலாம், இல்ல பேய் ரூபத்துல வரலாம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மலையில ஒரு சின்ன படம் எடுக்கலாம் அப்படின் போது சொல்லும்போது அண்ணன் சண்முக அண்ணன் வந்து எனக்கு குடும்ப நண்பர், இப்படி போலான்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு சித்தரை என்னை மீட் பண்ண வைக்கிறாரு. அந்த சித்தர் இந்த படத்தில் இருக்காரு, ஆனால் அவர் ஜீவசமாதியாக அடைச்சிட்டாரு இந்த கொரோனால. ஆனால் அந்த சக்திகள் எல்லாமே நம்மளுக்குள்ள தான் இருக்கு, அந்த சக்தியை தட்டி எழுப்புறது தான் இந்த படமாக இருக்கும், ஒரு புரட்சி இருக்கும். பெரிய படம் இல்லை, நடிகன் படம்னா ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. ஒரு பேய் இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்கும், அது கடவுளாக தெரியாது, பேயாக தெரியாது, மனிதனாக தெரியாது, அதுதான் அந்த படம். இது சின்ன படமா பெரிய படமானு தெரியாது, அது இப்போ ஓடிடி வந்ததுனால அந்த ஓடிடியில் பார்க்குற ஆடியன்ஸ் தான் சொல்கிறோம். ரொம்ப நன்றி தந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.